ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. அறிவா அனுபவமா? தண்ணீர் சம்பந்தமாக ஒருவருக்கு மிகுந்த அறிவு இருக்கலாம். அது எப்படி உருவாகிறது, அதில் என்னென்ன தாது பொருட்கள் இருக்கிறது, அதனுடைய ரசாயன தன்மைகள் என்ன, அதனால் எப்படி செடி கொடிகள் வளர்கிறது, அதனை குடிக்கும் போது தாகம் எப்படி தணிகிறது என்பது போன்ற பல கேள்விகளுக்கு அவரிடம் சிறப்பான விளக்கங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த அறிவை கொண்டு எந்த செடி கொடியையும் வளர்த்துவிட முடியாது. இந்த விளக்கங்களை கொண்டு யாருடைய தாகத்தையும் தணிக்க முடியாது. ஒரு கோப்பை தண்ணீரை கொடுக்க முடியாத நிலையில் ஆயிரம் தான் விளக்கங்கள் அளித்தாலும் அதனால் யாருடைய தாகமோ தளர்ச்சியோ நீங்காது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை குறித்த ஏராளமான அறிவு மட்டும் போதாது. அறிவை விட அவருடைய உறவே முக்கியம். அவர் நம்மோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளை குறித்தும் போதனைகளை குறித்தும் அதனால் ஏற்படும் நல் விளைவுகளை குறித்தும் தனக்கு ஆழமான அறிவு மட்டும் இருந்தால் போதாது. அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்கப்பட்ட அனுபவங்களாக வேண்டும். நம்முடைய வேத அறிவு யாரையும் மாற்றிடவோ தேற்றிடவோ செய்யாது. நாம் வேதத்திற்கேற்று ஒரு வாழ்க்கை அனுபவத்தை உடையவர்களாக விளங்கினால் அந்த சாட்சி அனுபவம் அநேகருக்கு நல்ல முன்மாதிரியாகவும் முன்னேற்ற தூண்டு விசையாகவும் இருக்க முடியும். பலருடைய வாழ்க்கையில் தேவனை குறித்தும் வேதாகமத்தை குறித்தும் நல்ல அறிவு இருக்கிறது. ஆனால் அவர்களிடம் தேவ ஐக்கியமோ வேதத்திற்கேற்ற பரிசுத்த வாழ்க்கையோ இல்லை. எனவே அவர்களால் யாரும் பயனடையவில்லை. இன்றைய சபைகளில் வேத கலாசாலை பட்டம் பெற்றவர்கள் மிகுந்து போனார்கள். ஆனால் வேத ரீதியாக வாழ்ந்து காட்டும் மனிதர்களை கண்டுபிடிப்பது மிகவும் அபூர்வ விஷயமாய் இருக்கிறது. எனவே தேவ ஊழியர்கள் இறையில் அறிஞர்களாயிருந்தும் இறை தொடர்பற்றவர்களாய் இருப்பதால் அவர்கள் யாருக்கும் உப்பாகவோ ஒளியாகவோ இருக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து தேவனை குறித்து பேசுகிறவராகவும் போதிக்கின்றவராகவும் மட்டுமிராமல் தேவ மகிமை தம்மிடம் வெளிப்படும்படி செயல்படுகிறவராகவும் வாழ்கின்றவராகவும் இருந்தார். எனவே நிக்குதமை போன்ற மிகப்பெரிய வேத பண்டிதர்கள் கூட அவரை தேவனிடத்திலிருந்து வந்தவராக நிச்சயமாக நம்ப முடிந்தது. அறிவு அவசியமற்றது அல்ல. ஆனால் அனுபவத்தை கொண்டிராத அறிவு குருடர்களுக்கு வழிகாட்டுகின்ற குருடர்களாகவே நம்மை மாற்றும். கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்தாத கிறிஸ்தவ அறிவு ஏட்டு சுரக்காயாக மட்டுமே இருக்க முடியும். சிந்தனைக்கு: வேதாகம அறிவின் பெருக்கம் பெருமையை கொண்டு வரும். தேவனை அறியும் அறிவோ தாழ்மைக்கு நம்மை கொண்டு போகும். வேதாகம அறிவின் பெருக்கம் பெருமையை கொண்டு வரும். தேவனை அறியும் அறிவோ தாழ்மைக்கு நம்மை கொண்டு போகும்.